அவையின் மாற்றுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த மசோதாவை முன்மொழிகிற பொழுது அமைச்சர் அவர்கள் முன்வைத்த கருத்து கடும் அதிர்ச்சியை உருவாக்கியது. இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக சமஸ்கிருதத்தையும் உலக அறிவினுடைய ஆதாரமாக சமஸ்கிருதத்தையும் அவர் முன்வைத்தார். இதற்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்கிறது என்ற கேள்வியை நான் இங்கே எழுப்ப விரும்புகிறேன். ஒரு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு முன்வைக்க வேண்டும் என்பதை மக்கள் விரும்புவார்கள். இது அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு கருத்து. மட்டுமல்ல, நான் இங்கே சில புள்ளி விவரங்களையும் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு ராஜஸ்தானத்தினுடைய அத்திப்பாராவிலும் குஜராத்தில் இருக்கிற ஜுனாகத்திலும் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிபி 1-ஆம் நூற்றாண்டு. ஆனால் தமிழ் மொழியில் கிடைத்திருக்கிற முதல் கல்வெட்டு மதுரையில் மாங்குளத்திலும் தேனியில் புள்ளிமான் கோம்பையிலும் கிடைத்திருக்கிறது. இந்த கல்வெட்டின் காலம் கிமு 6-ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்ததற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், எது மூத்த மொழி? உங்களை விட 700 ஆண்டு வயதானவர்கள் நாங்கள் மூத்த தமிழ் மொழி மூத்ததா, சமஸ்கிருதம் மூத்ததா என்ற கேள்வியை எழுத்துப்பூர்வமாக அறிவியல் கண்டுபிடிப்பிலிருந்து நாங்கள் இங்கே கேட்க விரும்புகிறோம். அதே போல இங்கே மிக முக்கியமாக குறிப்பிட்டார்கள், இதுவரை இந்தியாவிலே கிமு 6-ஆம் நூற்றாண்டில் துவங்கி 18-ஆம் நூற்றாண்டு வரை 60,000 தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் சமஸ்கிருத கல்வெட்டுகளினுடைய எண்ணிக்கை வெறும் 4,000 மட்டும்தான் என்பதை இந்த அவையிலே நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே மீண்டும் மீண்டும் பலர் சொல்கிறார்கள் சமஸ்கிருதம் தேவபாஷை என்று. அது அவர்களின் நம்பிக்கை, நான் அதில் குறிக்கிடவில்லை. ஆனால் மிக முக்கியமாக இங்கே நாங்கள் சொல்வது தமிழ் தேவபாஷை அல்ல, இது மக்களின் மொழி என்பதுதான் எங்களின் பெருமை. ஏன் தெரியுமா? 2000 வருடத்திற்கு முன்பு சமஸ்கிருதத்தில் இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணாவது எழுத்தாளர் சமஸ்கிருதத்திலே உதயமாகி இருக்கிறாரா? ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 40-க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை கொண்ட ஒரே உலக மொழி தமிழ். எனவே தான் அது மக்களின் மொழி என்று இங்கே சொல்லுகிறோம். அதே போல மிக முக்கியமாக மீண்டும் மீண்டும் சமஸ்கிருதம் எந்த காலத்திலும் மக்களின் புலங்கு மொழியாக இருந்ததில்லை, அது ஒரு சடங்கியல் மொழி. ஆனால் தமிழ் அப்படி அல்ல, எல்லா காலத்திலும் 3000 ஆண்டுகளாக மக்களின் மொழியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் இலங்கையில், சிங்கப்பூரில், மலேசியாவில், மொரிஷியஸில், கனடாவில் அரசினுடைய அரசு மொழியாக இருக்கிறது. இது தேவபாஷை என்று நாங்கள் சொல்லவில்லை, பூ உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற 10 கோடி தமிழர்களுடைய பாஷை என்பதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே போல தமிழினுடைய பெருமை ஒரு சமயச்சார்பற்ற மொழி. இன்றைக்கு கீழடியினுடைய ஆய்வுகள் இந்திய தொல்லியல் வரலாற்றில் புதிய மைல்கல்லை உருவாக்கி இருக்கிறது. கீழடியில் 16,000 பொருட்கள் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு பொருள் கூட பெரும் மதங்களும் மத நிறுவனம் சார்ந்த பொருள் கிடையாது. ஆனால் 100-க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. கிமு 6-ஆம் நூற்றாண்டில் பெருமதங்களும் பெருமதங்களினுடைய கடவுள்களும் உருவாவதற்கு முன்பே செழித்தோங்கிய மொழியாக தமிழ் இருந்தது என்பதை இந்த அவையிலே நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்முடைய நாடாளுமன்ற அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த விவாதத்தை சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான ஒரு போட்டியாக, யுத்தமாக மாற்றாதீர்கள் என்று சொன்னார். நிச்சயம் நாங்கள் அப்படி மாற்ற விரும்பவில்லை. எங்களை விட 700 வருடம் இளைய ஒரு மொழிக்கு எதிராக நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சமஸ்கிருதம் தான் இந்திய பண்பாட்டின் அடையாளமாக, இந்திய அறிவின் அடையாளமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் முன்வைத்தால் அதை எதிர்க்கிற முதல் குரல் தமிழகத்தின் குரலாக இருக்கும் என்பதை இந்த அவையிலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மசோதாவை நீங்கள் முன்வைத்திருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள், இன்றைக்கு மத்திய அரசினுடைய நிதி நிலையின் கீழ் டீன் யூனிவர்சிட்டியாக 4 பல்கலைக்கழகம் இருக்கிறது. நான்கையும் மத்திய அரசுடைய பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும், மாற்றுவோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? 3 சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை மட்டும் மாற்றிவிட்டு தமிழகத்தில் இருக்கிற காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை கைவிட்டு விட்டீர்கள். உங்களின் பிரச்சனை காந்தியா அல்லது தமிழா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேட்க விரும்புகிறோம். காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை உடனடியாக மத்திய பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும். அதே போல இன்றைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலக செம்மொழி நிறுவனம் பல ஆண்டுகளாக இயக்குனர் போடவில்லை, 150 இடங்கள் காலியாக இருக்கிறது. பல பல்கலைக்கழகங்களுக்கு, மொழி சார்ந்த பல பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்க மறுக்கிறீர்கள். அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது மிக முக்கியமாக, இன்றைக்கு மைசூரில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்திய மொழிகளினுடைய ஆய்வு நிறுவனம்,
அது மத்திய பல்கலைக்கழகம். அதே போன்று இந்திய மொழிகள் அனைவருக்கும், அனைத்து இந்திய மொழிகளினுடைய ஆய்வுக்கு வளர்ச்சிக்குத்தான் ஒரு அரசு முக்கியத்துவம் தர வேண்டுமே ஒழிய, ஒரு மொழியை மட்டும் தூக்கி பிடிப்பதும் அந்த மொழியை இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்றுவதும் அது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட தேவவாசை என்ற ஒரு புனிதத்தன்மையை கொடுப்பதும் ஒரு மதச்சார்பற்ற அரசுக்கு நல்லதல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம் விளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.